அன்பு நண்பர்களே இந்த காணொலியில் நடிகர் திரு டெல்லி கணேஷ் பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அவர் சமீபத்தில் ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் எழுபத்தி ஆறாவது வயது பிறந்தநாளை கொண்டாடினார் அவர் திருநெல்வேலியில் பிறந்த மூத்த நடிகர் மற்றும் பெரும்பாலும் நட்சத்திர வேடங்களில் நடித்த நடிகருமான டெல்லி கணேஷ் சமீபத்திலே எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் என்று கொண்டாடினார் அது அவர் பிறந்தது ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இவர் வந்து ஆரம்பத்தில் டெல்லியில் ஏர்ஃபோர்ஸில் ட்ரைனிங் எடுத்து அங்கே ஏர்ஃபோர்ஸ் விமானப்படையில் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இருந்து தற்போது வரை நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தக்ஷிண பாரத நாடக சபா டெல்லியில் இருக்கிறது டி டிபிஎன்எஸ் எனப்படும் டெல்லி நாடக குழுவில் உறுப்பினராகவும் இருந்து அதில் நடித்திருக்கார் பல வேடங்களில் அங்கு நடத்தியிருக்கிறார் திரைப்படங்களிலே நடிப்பதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி நா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரை இந்திய உணவு கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார் டெல்லி கணேஷ் நடித்து வெளியான முதல் திரைப்படம் பட்டின பிரவேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல வெளியானது திரையுலகுக்கு அடி அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் திலகம் கே பாலச்சந்தர் அவர்கள் டெல்லி கணேஷ் நடித்த பெரும்பாலான கதாபாத்திரங்கள் துணை நடிகர் அல்லது நகைச்சுவை நடிகர் வேடங்களிலே இருந்தது ஆனால் அவர் அபூர்வ சகோதரர்கள் கதாபாத்திரம் பிரான்சிஸ் போன்ற பட நட இந்த படத்தில் வில்லனாக நடித்திருப்பார் அபூர்வ சகோதரில் இவரது நடிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்த படங்கள் என்னென்னா சிந்து பைரவி அருமையாக நடித்திருப்பார் சிந்து பைரவியில் வந்து மிருதங்கம் வித்வானாக வருவார் மிக அருமையாக நடித்திருப்பார் நாயகன் மைக்கேல் மதன காமராஜன் ஆஹா மற்றும் தெனாலி மற்றும் அவ்வை சண்மைகளும் மிக சிறந்த ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பார் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருப்பார் டெல்லி கணேஷ் ஒரு முக்கியமான தமிழ் வானொலி மற்றும் தொலைக்காட்சி தொடர் தொடர்களோடு நடித்திரு நடிகராக இருந்திருக்கிறார் இவர் இதுவரை எட்டு முக்கிய சின்னத்திரை தொடர்களில் நடித்துள்ளார் சன் டிவியில் ஒளிபரப்பான வசந்தம் மற்றும் கஸ்தூரி போன்ற தொடர்களிலே அப்பா வேடங்களிலே நடித்துள்ளார் மிக திறமையான நடிகர் நகைச்சுவை மிக்க நடிகர் நான் ச உடனே திடீர் திடீரென்று நகைச்சுவையாக பேசக்கூடியவர் மேடையில் பேசுனா கூட நல்ல நகைச்சுவாக பேசுவார் இந்த மேடைக் காட்சிகளெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறேன் இந்த காணொலியில் பாருங்கள் அருமையாக இருக்கும் திடீரென்று நகைச்சுவாக பேசக்கூடிய இன்ஸ்டனஸாக உடனுக்குடன் நட நகைச்சுவாக பேசக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு பெற்றவர் மிக சிறந்த நடிகர் கத குணச்சித்திர நடிகர் வேடங்களிலே பல படங்களிலே நடித்திருக்கிறார் அவர் அவருடைய பட தொகுப்பில் சில அவர் நடித்துள்ள படங்களிலெல்லாம் மிகச்சிறந்த கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன சில அவர் கொடுத்த சில பேட்டிகளிலிருந்து இந்த திரைக்காட்சிகளை காணொளியிலே சிறந்த குணச்சத்திர நடிகராகவும் ஆவார் இந்த நண்பர்களே அவர் பல்லாயிரம் பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் இந்த காணொலி உங்களுக்கு பிடிந்திருந்தால் பிடித்திருந்தால் தயவுசெய்து மறவாமல் சப் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கூறி உங்களுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் அனுஷம் ஆர் வி சேகர் என்று